பாரம அடி அந்த ஆட்டோக்காரன் நிக்காம போயிட்டான் பாத்தீங்களா பாருங்க சார் பக்கத்துல என்ன டாக்டர் வந்து கூப்பிடுறேன் இந்த மாதிரி ஆட்டோக்காரன் எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து பெண்ட் எடுக்கணும் அப்பதான் புத்தி வரும் இறக்கவே இல்ல அந்த பாவி பசங்க சார் என்ன அதுக்கு வெட்டி கூட்டா யாராச்சும் போய் சோட வேண்டாம் उड़ी நான் ரோட்ல உட்கார்ந்து பாடி பொழைக்கிறவன் ஐயா நாலு நாளா நல்ல மழை என்னால வெளியவே வர முடியல ஒரு பைசா கூட வருமானம் இல்லையா என் குடும்பமே நாலு நாளா பட்டி கிடக்குது பச்சை குழந்தை கூட பால் இல்லாம துடிக்குது என்ன சேந்தவங்க எல்லாம் உழைப்பாளிகள் பக்கத்துல எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க நான் போய் பாடுனா தான் ஐயா ஒருவேளை தோறாவது கிடைக்கும் இல்ல நீங்க ஹாஸ்பிடலுக்கு தான் போகணும் தங்கா அங்கா என்னங்க ராஜாவோட இன்டர்வியூ என்னாச்சு காலையில போனவன் இன்னும் காணங்க இவ்வளவு நேரம் ஆறத பார்த்தா வேலைய கொடுத்து ஆபீஸ்லயே உட்கார வச்சிட்டாங்களா கரெக்ட்டா சொன்ன சுப்பையா நீ வேணும்னா பாறேன் சம்பளத்தை வாங்கிட்டு அடுத்த மாசம் தான் வீட்டு பக்கமே வர போறான் அடரே வாங்க மாப்ள வாங்க இப்பதான் உங்கள பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் உங்களுக்கு ஆயுஸ் 100 மாப்ள வீட்ல தானே வேலை பா ராஜா போன காரியம் என்னாச்சு அப்பா ये सच्ची इतना कुंडल पे काटने मार्क के कच्चे कमा वाइंगे रखिए इन दारी उनके ऊपर उन चिन कहते हैं क्या ये गप्पा वो कारी वाली का आधा नाला ना आरी वाले ऐरकर ला आच्छरी ने रखने कहते वास्तव में ना आना था उनका नंबर ये यंटा नंबर है उनका गप्पा वो एक साधारण रिच्चा कर रहे अबर के पड़ी इबड़ा वारी उन चिन कहता पुली की पुली दाम पर कमने सुनने आ रही नंबर ये वो मंडेला दा मसाला इले नहीं इवन चोली टाला ये अवन चोली टाला अबर ये निकट ये नहीं ஆமாப்பா அப்படி கேட்டவங்க கம்பெனில வேலை பார்க்கலாமா சொல்லுங்க கூடாதரா உங்க அப்பாவ தப்பா சொன்னவன் கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் சரி உன் வேலை தேவை இல்லன்னு நாலு வார்த்தை நாக்க புடிக்கறாம கேட்டுட்டு வந்திருக்கணும் கேட்டனே இவன் மட்டுமா கேட்டான் வீட்ல எத்தனை பயம் கேட்டான் பேச்சலமா பேச்சல நீங்க வந்தீங்களே சரியில்லை ஏதோ உளறிக்கிட்டே இருக்கீங்க ராஜா நீ ஒண்ணும் கவலைப்படாத இந்த வேலை போனா போட்டும் வேற வேலை பாத்துக்கலாம் அப்பா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு பெரிய கம்பெனி தாந்தோம் பீச்சல என்ன சொல்றீங்க அது பையன் பசிக்குதுங்கடா சாப்பாடு போடுங்க ஓ அப்படியே வா வா சாப்பிடலாம் நீங்க வாங்க நீங்க ஒன்னு வர வேண்டாம் மாப்பிள கீழ விழுந்துறேன் எக்ஸ்போர்ட் டெண்டர் அனுப்பியாச்சா சார் அது ஒரு சின்ன சிக்கல் தனக்கு லாபம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக 10 லட்சம் குறைவா கேட்டுகா சார் ஒருத்தன் அப்ப விட்டுடு இந்த அப்படி லாபம் கிடைக்காத பிசினஸ் நமக்கு எதுக்குயா சரி சரி ஸ்டாப் நமக்கு பிரஸ்டீஜ் தான் முக்கியம் 10 லட்சம் ரூபாய் பெருசு இல்ல அந்த டெண்டர் எடுத்துருங்க சரி சரி யூ கேன் கோ அருண் டாடி நம்ம ஃபாரினுக்கு பட்டாசு அனுப்பிச்சிட்டு இருக்கோம் பட்டாசுங்கற பேர்ல எதையோ அனுப்புறோம் அங்க இருந்து கோடி கணக்குல பணம் வந்துட்டு இருக்கு டெண்டர் முக்கியம் இல்லையா அதுக்கு போய் 10 லட்சம் ரூபாய் பேரம் பேசிட்டு ஐ டோன்ட் லைக் என்ன இருந்தா யூ ஆல் மேன் உனக்கு ஒண்ணும் தெரியாது நான் பாத்துக்கறேன் சந்தியா சந்தியா யார் மணி என்ன வேணும் நீங்க சந்தியாவோட அம்மாவா ஆமாமா நான் அவளோட காலேஜ்ல படிச்சவ அவளை பார்க்கணும் வாம்மா ஹலோ என்னமா ஃப்ரெண்டா பேரு ஜெயா ஆ ஜெயாவா ஓ ஜெயாவா சரி இருக்க சொல்ல வரேன் சரிமா குட் மார்னிங் மேடம் ஹாய் ஜெயா ஹாய் என்ன விஷயம் ஒண்ணுல என்னோட மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்து போலாம்னு வந்தேன் Very good. மாப்ள என்ன பண்றாரு? டாக்ஸி டிரைவரா இருக்காரு. ஓ. கல்யாணம் எங்க வச்சிருக்க? மண்டபத்துல வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்ல சந்தியா. வீட்ல தான் வச்சிருக்கோம். நீ ஏன் கல்யாணத்துக்கு வந்த? எனக்கு ரொம்ப கௌரவமா இருக்கும். ஆனா எனக்கு கௌரவம் இருக்காத சந்தியா. யூ see, உன் வீடு இருக்கிற தெருக்குள்ள என் கார் போறதுக்கு இடம் இல்ல. So, don't waste an invitation. See you. என்ன மாயது? வீடு தேடி வந்த பொண்ணை இப்படி அவமானப்படுத்தலாமா? அம்மா, நான் சந்திரசேகரோட டாட்டர் அருணோட சிஸ்டர். நீ எனக்கும் பொண்ணு தாண்டி. சோ, மாமே, நீ ஓல்ட் வுமன். உனக்கு ஒண்ணு தெரியாது. சந்தியா, நீ சொன்னது கரெக்ட். ஆனா ஒரு ஸ்மால் கரெக்ஷன். அருணோட சிஸ்டர்னு முதல்ல சொல்லிடு. ஓகே டாடி. உங்க ரெண்டு பேரையும் பெத்தத நினைச்சு பூரி போய் நிக்கறேன்டா. ரொம்ப பூரிக்காத மேன், வெடிச்சிட போறேன். அட வர.
முதலாளி பணத்தோட வந்துட்டு இருக்கார். இன்னைக்கு நம்ம பிளான் மிஸ் ஆக கூடாது. நான் சொன்ன இடத்துல வண்டியை நிறுத்தணும். ஓகே ஓகே. வண்டி எடுப்ப, சீக்கிரம் போகணும். சிலப்பா ஒரு ஆட்டோ கூப்பிடு, அந்த வெள்ள அம்பாசிடரை ஃபாலோ பண்ணிக்கோ. வேம போ, சீக்கிரமா சீக்கிரமா. டிரைவர் இதுவா ரூட்டு? டிரைவர் எங்க போற? ஓ வாய முடிக்கிட்டு பேசாம வா. டிரைவர் வண்டி நிறுத்து. யார் நீங்க? யார் இந்த டிரைவர்? எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க கொண்டு சரியான சமயத்துக்கு வந்தீங்க. எனக்கு பணம் போனா கூட பரவாயில்ல, நீங்க வரல என் உயிரே போயிருக்கும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ சொல்லுங்க, நான் தரேன். சார் சார், பலனை எதிர்பார்த்து நான் இந்த உதவியும் செய்யறதில்ல. செஞ்ச உதவிக்கு நன்றி செய்யாம போறது எனக்கு பழக்கம் இல்ல. அதுக்காக பணமா கொடுத்தாதான் நன்றியா? மேல பாருங்க, அவன் அனுப்பி வச்சான், நான் உங்களை காப்பாத்தினேன். போயிட்டு வாங்க. வர்றேன் தம்பி, உங்க உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். என் கடை தான் தெரியுமே, அடிக்கடி வாங்க. உருப்படுற மாதிரி தெரியல. நேத்து வரைக்கும் 80, இனியோட சேர்த்து 85 ரூபாய். அம்மா கிட்ட சொல்லி மறக்காம பணத்தை வாங்கி வை. சரி. ஆமா, உன் புருஷன் நேத்து கடத்தல வேற ஒரு பொண்ணு கூட பாத்தனே, விட்டு ஓடிப்பிட்டனா? நீ பேசுற பேச்சுக்கு அவங்க என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். உன்னை எவனாவது கைய பிடிச்சு எடுத்துட்டு போறான்?
சூப்பர் கார் வருது தெரியல கண்ணன குருடா என்னமா இது ஆஸ்பத்திரிக்கு போலாமா ஏ இந்த என்ன பாத்துக்கிட்டே வாமா கிட்ட என்னமா அடி பலமா பட்டுச்சா இல்லனே லேசான காயம்டா பாத்து வர கூடாது சலபா அண்ணே நான் ரிக்ஷா பிடிச்சு அனுப்பி வச்சறானே வாமா என்னமா காரை மோதிட்டு உள்ள உட்கார்ந்து ரசிக்கறியா நான் என்ன டாக்டரா இறங்கி ட்ரீட்மென்ட் கொடுக்கிறதுக்கு ஹாஸ்பிடல் செலவுக்கு காசு குடுக்கற வாங்கி சொல்லுங்க என்னனே கொஞ்சம் கூட இறக்கமலாம் பேசுறாங்க இதுக்கு பேர் தான்டா பணத்திமிரு ஹே லுக் ஹியர் மிஸ்டர் மைண்ட் யுவர் டங் ஓகே கார் பிரேக் சரியில்லனா நான் என்ன பண்றது இட்ஸ் நாட் மை மிஸ்டேக் இட்ஸ் மை காஸ் மிஸ்டேக் அண்ணே அம்மா என்ன சொல்றாங்க இவங்க தப்பு பண்ணலையா இவங்க கார் தான் தப்பு பண்ணிச்சான் பரவாயில்லை நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அவங்க கார் கிட்டே பேசிருங்க பேசிடுவோம் ஹே லுக் ஹியர் எக்ஸ்கியூஸ் ஆ வாட் தி ஹெல் அம்மா மறக்க முடியாது அப்படி பேசிருங்க ஸ்டாப் இட் ஸ்டாப் தி கார் பாருங்க அது நல்லா இருக்கானே நீங்க என்ன கார் கூட பேசிக்கிட்டு இருக்க ஹேவ் யூ ஸ்டாப் நோ ஸ்டாப் தி கார் ஏய் புல்புல் பாத்தியா எங்க ஆளு உங்க கார் அடிச்சு துவச்சிட்டாரு அண்ணே அசத்திட்டீங்கனே இந்தமா பேரிச்சம்பள கடைக்காரன் அனுப்பி வைக்கிறேன் இத போட்டு வாங்கி சாப்பிடு யூ ப்ளடி இடியட் யூ ஸ்டூபிட் இடியட் ஹூ தி ஹெல் டு யூ திங்க் யூ ஆர் லுக் வாட் யூ ஹவ் டன் டு மை கார் யூ திங்க் யுவர் கிராண்ட்ஃபாதர் வில் பே ஃபார் இட் யுவர் ஃாதர் வில் பே ஃபார் இட் ஆர் யுவர் மதர் வில் பே ஃபார் இட் ஐ வில் ஃபிக்ஸ் யூ யூ திங்க் யுவர் ப்ளடி ரம்போ ஐ வில் ஃபிக்ஸ் யூ ஐ வில் சீ தி எண்ட் ஆஃப் யூ அண்ட் வென் ஐ சீ ஐ வில் கில் யூ என்னனே அவங்க பாட்டு இங்கிலீஷ்ல அப்படி சொல்லிட்டு போறாங்க நீங்க பாட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஏய் புரியுதுடா வரவு வச்சுக்க திருப்பி குடுத்துருவோம் அப்புறமா பாக்கலாங்கறீங்களா இப்படி அவமானப்படுத்தி இருக்கா அவன சும்மா ஓடக்கூடாது சந்தியா இன்னொரு நாளைக்கு அவன் கிட்ட மாட்டாமையா போயிடுவான் அப்ப பாத்துக்கறேன் சீக்கிரமா ரெடி ஆவே தோ 5 மினிட்ஸ் ஆமா இந்த வருஷம் பர்த்டேக்கு நீ என்ன Dress போட போற புதுசா என்ன போடலாம்னு யோசனை பண்ணிட்டு புதுசா தானே புடவ கட்டு எது புடவையா ஆமா அருமையான சாரியை நான் செலக்ட் பண்றேன் உனக்கு எந்த புடவ வேணும்னு சொல்லு எனக்கு ஒரு பழைய புடவ வேணுமா ये मग கட்டிக்கிறதுக்கு நல்ல புடவை இல்லன்னு கேட்டிருந்தேன் தரேன் சொல்லிருந்தீங்க மறந்துட்டேன்ங்கம்மா இத தரேன் தாத்தா அந்த புடவை காட்டு ஏ இவ்வளவு நல்ல புடவையா இருக்கே ஏதாவது கிழிஞ்ச புடவையா இருந்தா கூட என்கிட்ட இருக்கறதுலயே இதாண்டே சுமாரான புடவை இவ்வளவு நல்ல புடவை கட்டினா திமிரு ಜಾஸ்தி ஆயிடும் அப்புறம் ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டாங்க கொஞ்சம் सारियो வாங்க தம்பி வாங்க நானே உங்களை வந்து பார்க்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ நீங்களே வந்துட்டீங்க டேய் யாரா தம்பிக்கு ஒரு கூல் ட்ரிங்க் கொடுங்கடா பாத்திட்டு இருங்க 2 நிமிஷத்துல வந்தறேன் நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் நான் எதுக்கு வந்தேனா முதல்ல கூல் ட்ரிங்க் குடிங்க சாப்பிடுங்க ஏமா வியாபாரத்தை விட்டுட்டு எல்லாரும் ஓடுறாங்களே யார் இவரு அவரே எங்களுக்கு தெய்வம் மாதிரி அவர்தான் இந்த கடைக்கே முதலாளி நாளைக்கு அவருக்கு பிறந்தநாள் பிறந்தநாள் பரிசு கொடுக்கிறதுக்காக இங்க வந்திருக்காரு கடையில வேலை பார்க்கற எல்லாத்துக்கும் ஆளுக்கு 10000 ரூபாய் கொடுக்கறாரு என்னது ஆளுக்கு 10000 ஆ அது மட்டும் இல்ல அவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்கும் இலவசமா துணிமணி எல்லாம் கொடுக்கறாரு இதுக்கே வாழைப்பழம்தான் எப்படி சாத்துங்க அவருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட தொழில்கள் தொழிலாளர்கள் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காகவே வருஷத்துக்கு 2 தடவை பிறந்தநாள் கொண்டாடுறாருன்னா பாருங்க பாடி போலாம் எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு இப்போ நீங்க திடீர்னு வந்துட்டீங்களா யாருக்கும் கை கால் ஓடல எல்லாரும் வந்து கூடிட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் நீங்க தெய்வம் மாதிரி அப்ப நான் வரேங்க சரி தம்பி அடிக்கடி வந்து போங்க இன்ன என்ன வேடிக்கை போய் வேலைய பாருங்க எல்லாரும் என்னனே வேலை என்னாச்சு டேய் அவர்கிட்ட வேலை கேட்கலாம்னு தான் வந்தேன் ஆனா அவர் என்ன தெய்வமாக்கிட்டார் அதனால அவர்ட்ட ஒண்ணும் கேட்காம வந்துட்டேன் வேற எங்க ட்ரை பண்ணுவோம் அண்ணே உங்களுக்கு ஒரு சமாச்சாரம் தெரியுமா உங்க கிட்ட மோதனாலே கரக்காரி அவ வந்திருந்தா எங்கடா போய்ட்டா நான் என்ன சொன்னேன் நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரர்
இந்த ஜவுளி கடையே உங்கதுதான்னு ரீல் விட்டேன், அசந்து போய் ஜவுளியே எடுக்காம வெளியே போயிட்டான். எதுக்குடா அப்படி எல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்க? பிறகு நான் உங்களை மாதிரி காரா உடைக்க முடியும்? ராஜா இன்னைக்கு எங்க இன்டர்வியூ? இன்னைக்காவது வேலை கிடைக்குமா? என்ன பீட்டர், இன்னைக்காவது வண்டி ரெடியா? ரெடி சார், ரயில் பார்த்துட்டு கம்பெனியில கொண்டாந்து விட்டுறேன் சார். அப்படியே நம்ம பெட்ரோல் பங்க்ல போய் டேங்க் ஃபில்லப் பண்ணிக்க, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே ஓகே. ராஜா நீ சும்மா தானே இருக்க, செட்டில் ஆள் இல்ல, வண்டிய ட்ரையல் பார்த்துட்டு அவர் கம்பெனியில கொண்டு போய் விட்டுரு. நானா? பெரிய மனுஷன்ப்பா, தெரிஞ்சு வச்சுக்க, பின்னால யூஸ் ஆகும். பீட்டர் சொன்னா கேளுப்பா, போகலாம். மேடம் தாவி எப்படிங்க? ஏன் அந்த வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு அப்புறமா உங்க வண்டிக்கு போறமா? என்ன விளையாடுறியா? முதல்ல நான் தான் வந்தேன், என் வண்டிக்கு பெட்ரோல் போட. நீங்க எப்ப வந்தா என்னமா? எங்க முதலாளி வண்டி வந்திருக்கு, அவர் தான் எனக்கு முக்கியம். அவர் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு அப்புறம் உங்க வண்டிக்கு போறமா? இத விட்டு வேற பங்க் ஏரியா பெட்ரோல் போட. இந்த சுத்து வட்டாரத்துல நீங்க எங்க போனாலும் எங்க முதலாளியோட பெட்ரோல் பங்க் தான். என்னப்பா அந்த அம்மா இப்படி கோச்சிட்டு போறாங்க? போனா போறாங்க, எங்க முதலாளிக்கார விட அவங்களா எனக்கு முக்கியம். நீங்க கொடுங்க சாவிய. இந்தா ஏதாவது உதவி? நோ தேங்க்ஸ். ஓகே. ஒரு சின்ன ஹெல்ப். பிரதரா டேய், ஆரம்பமே தப்பா இருக்கடா. கார் பெட்ரோல் இல்லாம நின்னு போச்சு, கொஞ்சம் பெட்ரோல் இருந்தா குடுக்கறீங்களா? நாங்க உனக்கு பெட்ரோல் கொடுத்தா ஆளுக்கு ஒரு முத்த நீ தரியா? என்னையாது பிரதர், நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்க, குடுக்க மாட்டேன்ட்டாங்க, நான் குடுக்கலாம்னு தான். யோ, நாங்க அவகிட்ட கேட்டது முத்தம். யா முத்தம்? இது அதை விட நல்லா இருக்கும். இனிமே என் பொம்பளை கிட்டயாவது முத்தம் கேப்பியாடா? சார் இனிமே என் பொண்டாட்டி கிட்ட நான் முத்தம் கேட்க மாட்டேன் சார்.
ஏதாவது உதவி தேவையா? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லக்கூடாதா? இருட்ட போகுது, இந்த பக்கம் ஒரு வண்டி கூட வராது. ஒரே ஜீவன் புரியல? உன் மகன் ராஜாவுக்கு என் கம்பெனிலேயே வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். நிஜமாவா? என்னோட 25 வருஷம் உழைப்பிய நேர்மையை மதிச்சு உன் மகனுக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காங்க. கண் தொடப்புக்காக இன்டர்வியூன்னு ஒண்ணு நடக்கும். டோன்ட் வரி, அந்த இன்டர்வியூல ரிட்டையர் ஆன மிஸ்டர் ராமநாதன் அனுப்பிச்ச ராஜா எம்பியன்னு உன் மகனை சொல்ல சொல்லு, வேலை கண்டிப்பா கிடைக்கும். சரிங்க. என்ன சுப்பையா? ஊட்டாண்ட வரேன், உங்க போட்டோ இருந்தா ஒண்ணு கொடுங்கய்யா. எதுக்கு? சாமி படுத்து பக்கத்துல வச்சு கும்பிடுங்க. சுப்பையா, நீங்க தெய்வங்க. தெய்வம் சுப்பையா? என்ன சுப்பையா இதெல்லாம்? இது பாரு, வர வெள்ளிக்கிழமை இன்டர்வியூ, அதை மறந்துடாத. சரி. ஹலோ, எஸ் ப்ளீஸ். அது வரவரு கம்பெனி எம்டியா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கும். எதுக்கும் ஒரு குட் மார்னிங் போட்டு வைப்போம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஆ, எல்லாரும் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? ஆ சார். சரா. தேங்க் யூ சார். சே, இவனு நம்ம கேஸ் தான். இவனுக்கு போய் குட் மார்னிங் போட்டமே வேஸ்டியா. கொஞ்சம் பாத்துங்க சார், இப்ப வந்துடுறேன். ராஜா எம்ஏ. டேய் சிலப்பா, ஒரு ஆச்சரியத்தை பாத்தியா? இவன் பேரு ராஜாடா, என்ன மாதிரி எம்ஏ படிச்சிருக்கான். அன்புள்ள மகன் ராஜாவுக்கு அம்மா எழுதும் கண்ணீர் கடிதம். நீ படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடி மெட்ராஸுக்கு போய் 3 வருஷம் ஆச்சு. உனக்கு வேலையும் கிடைக்கல, எங்க கஷ்டமும் தீரல. ஒருவேளை சொத்து கூட வழி இல்லாம தவிக்கிறோம். ஆண்டவன் நம்ம குடும்பத்தையே பிச்சை எடுக்க வச்சிருவோம் போல இருக்கு. உங்க அப்பா இறந்த பிறகு நான் உன்னைத்தான் மலை போல நம்பியிருந்தேன். இப்ப அந்த நம்பிக்கை போயிருச்சு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உங்ககிட்ட இருந்து நல்ல செய்தி வரலன்னா நாங்க எல்லாருமே சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்படிக்கு உன் அம்மா. உங்க பேர் என்ன? ராஜா. என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ். உங்க அப்பா? சார், எனக்கு இந்த வேலையும் கிடைக்கலன்னா எங்க அம்மா தங்கச்சிங்க கூட இருக்க மாட்டாங்க சார். கவலைப்படாதீங்க சார், இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். இல்ல சார், நிச்சயமா இந்த வேலை உங்களுக்கு தான். எப்படி சார் அவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க? இன்டர்வியூல
ராமநாதன் அனுப்புன ராஜான்னு சொல்லுங்க, வேலை உங்களுக்கு தான். ராஜா கூப்பிடுறாங்க, போங்க போங்க சார், போங்க. மிஸ்டர் ராமநாதன் மறந்துடாதீங்க. என்னடா இன்னைக்கு இன்டர்வியூ வரைக்கும் வந்திருக்குமே ஆச்சரியப்பட்டேன். வாங்க போலாம். வணக்கம் சார். உங்க நேம் என்ன? ராஜா. என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏ. என்ன ரெக்கமெண்டேஷன் சார்? ராமநாதன் அனுப்பி வச்ச ராஜா நான் தான் சார். ரிட்டையர் ஆயிட்டார் இல்ல அந்த ராமநாதன்? ஐ சி, யுவர் அப்பாயிண்டட், யுவர் அப்பாயிண்டட் மேன். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை சார். நாளைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணிடு. தேங்க்யூ சார். சார் இங்க உட்கார்ந்திருந்தார். அவர் எங்க சார்? அவர் அப்பவே போயிட்டார் சார். தங்கம், பாத்திரம் தேய்ச்சி தேய்ச்சி உன் கை ரேகையை அழிஞ்சு போச்சு. இனிமே தான் உனக்கு அதிர்ஷ்ட ரேகையை ஆரம்பிக்க போகுது. என் கையே இருக்கட்டும், என் கவலை எல்லாம் உங்க காலுக்கு ஓய்வு கிடைக்கணும் தான். ஆண்டவன் அதுக்கு ஒரு நல்ல நேரத்தை கொடுத்துட்டான். ஆமா தங்கம், மனுஷனுக்கு பணம் இருக்கணும் இல்ல 10 செனம் இருக்கணும், நமக்கு ரெண்டுமே இல்லாம போயிடுச்ச. உன் பையன் மூலமா தான் அதெல்லாம் வரப்போகுது. ஏமா, பாயசுக்கு 2 கரண்டி சக்கரை போதும் இல்ல? அண்ணன் தான் வேலையோட வரப்போறான்ல, 2 கரண்டின்னு 4 கரண்டியா போடு. இருக்கிற சக்கரை எல்லாம் அள்ளி கொட்டு அண்டா நிறைய பாயசம் வை, பையனை குளிப்பாட்டிடுவோம் பாயாசத்திலேயே. தங்கம், இன்னைக்கு நான் ரிக்ஷா ஓட்ட போறதே இல்ல. ஏங்க? எங்கயாவது சந்தோஷத்துல முட்டி மோதிட்டேன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். அம்மா, அண்ணன் வந்துருச்சு. இந்தப்பா பாயசம். பாயசம் சாப்பிடுன? இந்த வேலை கிடைச்சிருச்சா? வேலை கிடைச்சிருச்சு. என்னது வேலை கிடைச்சிருச்சு? சம்பளம் எவ்வளவுப்பா? 2000 ரூபாய். முக்கி முக்கி சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினா கூட மாசம் 500 ரூபாய் கிடைக்காது. 500 ரூபாய்க்கு 300 ரூபாய் கிடைக்காது. பெரிய அத்தனமா 200 ரூபாய் அதிகமா கேட்ட பெண்ண டே கண்ணா, ஒரு நல்ல படிக்க வச்சிடுறேன், ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறேன், 2000 ரூபாய். அங்கா ஏன் நின்னுட்டு இருக்க? போ, முதல்ல பையனுக்கு பாயசத்தை கொடு, எனக்கு காசு கொடு, நான் போய் தேங்காய் வாங்கி இன்னையோட என் குடும்ப கஷ்டத்துல நீக்கிட்டியப்பான்னு சொல்லி பிள்ளையார் குடைக்கணும்ல. போ.